வணக்கம், உங்களோட நான் ஒரிசா பாலு. இதுவரைக்கும் என்னுடைய ஆய்வு வாழ்க்கையில் நடந்த பல நிகழ்வுகளை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க வந்திருக்கேன். குறிப்பாக எப்படி ஒரு புள்ளியில் ஆரம்பித்து நான் பல புள்ளியில் சென்று ஒரு விரிந்த கோலம் போல் உலகளாவிய தொடர்புகளுடன் இன்று உங்கள் முன்னே நிற்கிறதுக்கு பல நிகழ்வுகள் காரணம். அதாவது, நான் எந்த ஒரு விஷயத்தையும் வீணாக போனதுன்னு ஒதுக்கிறது கிடையாது, மனசில் பாதிக்கும், ஆனால் முன்னுரிமை கொடுப்பேன். இந்த ப்ரியாரிட்டி சொல்கிறேன், முன்னுரிமை கொடுப்போம். இன்றைக்கு உங்கள்கிட்ட பேச போகிறது என்னை பாதித்த நூல்கள், குறிப்பாக டாக்டர் மு. ராஜேந்திரன் இஆப்பா, அதாவது முனைவர் மு. ராஜேந்திரன் இஆப்பா அவர் 2016 எழுதின 1780லேருந்து 1801 வரைக்கும் தமிழகத்தில், குறிப்பாக சிவகங்கை பகுதியில் நடந்த நிகழ்வுகளை ஒரு புதின வடிவில் கொடுத்துருக்கார். எப்படி பொன்னியின் செல்வன் உங்களுக்கு சோழ வரலாற்றை புதின வடிவால் கல்கி கொடுத்தாரோ, அதே மாதிரி முனைவர் மு. ராஜேந்திரன் இதை கொடுத்துருக்காங்க. என்னை இதில் ஏன் என்னை பாதித்ததுன்னா, நான் 2009 20 வருட ஒரிசா வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டு சென்னைக்கு நிரந்தரமாக தங்க வரேன். அந்த சமயத்தில் எனக்கு அறிமுகமானவங்க வெண்ணிலா, அவங்க மூலமாக அறிமுகமானவர் முனைவர் ராஜேந்திரன். ஏன்னா வெண்ணிலா ஒரிசா வரப்போ முத்துக்குமார் அவரோட வரப்போ இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைச்சதில் எனக்கு ஒரு பங்கு உண்டு. அப்போ முனைவர் மு. ராஜேந்திரன் சந்திக்கிறதுக்கு அவர் திருவண்ணாமலையில் ஆட்சியில் இருந்தப்போ எனக்கு தெரியும், இருந்தாலும் சென்னையில் அவரை சந்திக்க போகிறேன். இப்போ குறளகத்தில் அவர் அலுவலகம் இருந்தது, நிறைய பேசணும், நிறைய நல்ல நண்பராக மாறினார். அவருடைய சோழ செப்பேடுகள், பாண்டிய செப்பேடுகள், பல்லவ செப்பேடுகள் நூல் வர சமயத்தில் அவரோட கூட இருந்த ஒரு பங்களிப்பு எனக்கு இருக்குது. அப்புறம் அவர் பணிமாற்றம் பண்ணு சென்னையில் கடற்கரை பக்கத்தில் அலுவலகம் போகிறாங்க, அங்கேயும் அவரோட நிறைய பேசுகிறோம். அப்போ தான் சொல்லிட்டு இருந்தார், நான் வந்து மருது பாண்டியர் பற்றி ஒரு நூல் எழுதுகிறேன், ஏன்னா அவர் திருமங்கலம் பகுதியில் பிறந்து வளர்ந்தவர், எழுதுன்னு சொல்லிட்டு போய் பேசிட்டு இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து என்னுடைய கடல்சார் வரலாற்றில் நிறைய டிசைன் பட்டு போயிட்டேன். 2015 இந்திய தொழில்துறையுடைய அருங்காட்சியகம், கோட்டை அருங்காட்சியகத்துக்கு நான் போயிருந்தேன். எங்களுடைய நண்பங்க மூர்த்தீஸ்வரி இருக்காங்க, அவங்க ஒரு நாள் சொன்னாங்க, ஒரு நண்பர் அறிவும் பண்ணுறேன், அவர் பேர் ஸ்ரீராம், அவருடைய அப்பா தான் வந்து வேணுகோர் சர்மா திருவள்ளுவர் படத்தை வரைஞ்சவர். ஸ்ரீராம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆவணப்பட தயாரிப்பாளர், ஆவணப்பட இயக்குனர், கதையாசிரியர். அவர் வந்து வேலுநாச்சியார் பற்றி நாடகம் போட்டுட்ருக்காங்க. அப்போ தான் வேலுநாச்சியார் பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறேன். இப்போ என்னுடைய அந்த பிம்பங்கள்லாம் உடையுது. ஜான்சி ராணி வந்து ஒரு மிக முக்கியமான ராணின்னு சொன்ன காலத்தில் போய், அதுக்கு முன்னாடி 1782 கணவர் இருந்து 8 வருடம் தீர்மானம் எடுத்து தன்னுடைய தாலியை கழட்டாமையே திப்பு சுல்தான் மற்ற எல்லாரோடையும் ஒரு போர் வியூகம் அனுபவிச்சு மருது பாண்டிய துணையோடைய பிரிட்டிஷுடைய நவாபுடைய சிவகங்கையை முறியடித்து அந்த கையாண்டு ஒரு அரசியாக அமர்றாங்க. அவங்களுக்கு உறுதுணையாக மருது பாண்டியர் இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஓய்வுக்காக அவங்க விருப்பாச்சி போயிடுறாங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானவங்க கோபால் நாயக்கர், தாண்டவராயன் பிள்ளை. என்னென்னா, 1730 ராமநாதபுரத்தில் பிறந்து 1850 சிவகங்கையில் சசிவர்ண தேவருக்கு மருமகளாக முத்துவடகநாதர் மனைவியாக வந்து 1872 காளையார் கோயிலில் அவர் கணவரும் அவருடைய மனைவியும் கொல்லப்பட்ட பிறகு இவங்க குழந்தையோடு சென்று விருப்பாட்சியில் தங்கி 8 வருடம் மிகப்பெரிய ஆளுமை. ஒரு 8 மொழி தெரியும், வில்லு தெரியும், அம்பு தெரியும், போர் தெரியும், வர்மம் தெரியும், வளரி விஷம் தெரியும், ஆயுர் சித்த மருத்துவம் எல்லாமே தெரியும். அப்படி இருக்கிற ஒரு ஆளுமை கொண்ட ஒரு பெண்ணை புரிஞ்சு கொள்ளக்கூடிய தன்மை எனக்கு கிடைச்சது. அப்போ அது தொடர்ச்சியாக வரும். 2016 முனைவர் மு. ராஜேந்திரன் அவங்க 1801 நூல் எழுதுகிறாங்க, தாக்கத்தை ஏற்படுத்தியது. அப்போ தான் 2016 நான் வந்து ஐஏன்னு ஒரு பெண்கள் குழுவை கொண்டு வரேன். அதுக்கு முன்னாடியே வந்து மார்ச் மாதம் வந்து தென்புலத்தான குழு பண்ணி உலக தமிழர்களை ஒருங்கிணைக்கிற பணியில் இருந்தோம். இப்போ கிட்டத்தட்ட 275 நாடுகள் வாழ தமிழை நோக்கி நகர்ந்து 170 நாள் ஒருங்கிணைச்சோம். அதே 216 June 1 ஐஏன்னு ஒரு பெண்கள் அமைப்பு, அது உருவாக்குறதுக்கு முதல் காரணமே வேலுநாச்சியார். வேலுநாச்சியார் மாதிரியான பெண்களை நம்ம உருவாக்கணும், அந்த மாதிரி பல்மொழி திறமை வரணும்னு சொல்லிட்டு உருவாக்கி இன்றைக்கியோ ஒரு இளந்தமிழர் அமைப்பெல்லாம் கொண்டு வந்து எங்களுடைய இலக்கை நோக்கி நகரும். இன்றைக்கி ரொம்ப முக்கியம் இந்த போட்காஸ்டுக்கான காரணம், ஆங்கில மோகம் கொண்டு அலையும் தமிழர்கள்
அந்த ஆங்கில முகத்துக்காக எத்தனை பேரை இழந்திருக்காங்க. இன்னைக்கு விடுதலை போராட்டம், அது ஆங்கிலேயர்கள், அதாவது பருத்தி வாங்க வந்த ஆங்கிலேயர்கள் ஆட்சி பெறுவதற்கான எல்லாம் அங்கே பார்க்குறாங்க. இங்கே எல்லா வளமும் இருக்குது, ஆட்சிக்கு போகிறாங்க. அப்படியே தங்களுடைய சமயமான கிறிஸ்துவத்தையும் ஆங்கிலம் வழியாக கொண்டு வராங்க. அப்புறம் மும்முனை ஆட்சி கையில் இருக்குது, சமயம் கையில் இருக்குது, வணிகம் கையில் இருக்கு. மும்முனை தாக்குதலில் இந்த மொழியை, உலக மொழின்ற ஒரு பிம்பத்தை தமிழர்கிட்ட உருவாக்கியிருக்காங்க. ஆனால் உண்மை அது இல்லை. அமெரிக்காவில் சில பகுதியில் இன்றைக்கி ஸ்பானிஷ் தான் பேசுகிறாங்க, கனடாவில் சில பகுதியில் இன்றைக்கி ஃப்ரெஞ்சு தான் பேசுகிறாங்க, ஐரோப்பாவிலையும் மேற்கு ஆசியாலும் அவங்களும் அவங்கவுங்க தாய்மொழியில் பேசுகிறாங்க. ஆனால் நம்ம மட்டும் நம்ம தாய்மொழியை இழந்து ஆங்கிலமும் கொண்டு அலையிறோம். ஆனால் இதில் இந்த உலகமே ஒரு வரலாற்று நினைவாக கொள்ளக்கூடிய ஒரு நாள் வர, இன்னும் 12 நாளில் வர, 24/10 அதுதான் 1801 500 பேர்களை கொன்ற நாள். ஆங்கிலேயர்கள் 500 பேரை தூக்கில் கொண்டனால். அதுக்கு முன்னாடி அவங்க கண் முன்னாடி அவங்க மற்ற எல்லாரையும் கொள்றாங்க. கொண்டுட்டு ஒரு 72 பேரை மட்டும் சிறை கைதியாக வச்சு அவங்கள பினாங்குக்கு நாடு கடத்துறாங்க. அப்போ இந்த மாதிரியான நிகழ்வில் பார்க்குறப்ப ஒரு மிகப்பெரிய வரலாற்றை நாம் துணைத்து நிற்கிறோம். நமக்கு எல்லாரும் தெரியுது, ஷேக்ஸ்பியரை தெரியுது, செகுவரா தெரியுது, எல்லாரும் தெரியுது, லெனின் தெரியுது, ஹிட்லர் தெரியுது. ஆனால் இந்த அம்மா மண்ணில் வாழ்ந்து ஒரு வீரத்தை நிலநாட்டி அதற்காக உயிரை கொடுத்த மருது பாண்டியர், அதுக்காக போராடின வேலுநாச்சியார், இது எல்லாத்தையும் மறந்துருக்கும். அப்போ மருது பாண்டியருடைய வரலாற்றை, அவர் காலத்தில் நடந்த நிகழ்வுகளை நண்பர் முனைவர் ராஜேந்திரன் ஈயாப்பா மிக அழகாக 1701 இந்த நூல் மலேசியாவில் சிறப்பான விருது பெற்றது. அவர் வந்து அவர் எனக்கு நல்லா தெரியும். அவர் ஒரு நேர்மையான ஆட்சியாளராக திருவண்ணாமலை இருந்தப்பையும் ஒரு பல்மொழி தாக்கத்துலேயும் ஒரு கற்றுக்கொள்ளுதல் போன்ற ஒரு ஆர்வத்திலையும் நிறைய இருக்கிறார். இப்போ எங்கிட்ட தான் இருக்கார். இப்போ கூட இது ஒரு தொடர்ச்சியாக காலாபாணின்ற ஒரு நூல் எழுதிட்டு இருக்கார். என்ன நூல்னா 1801 துரைசாமி, அதாவது முத்து வடுகன்னு சொல்லக்கூடிய துரைசாமி மருது பாண்டியருடைய மகன் நாடு கடத்தப்படுறார். அந்த நிகழ்வு பினாங்கில் ஒரு தீவில் அவரை வைக்கிறாங்க. அந்த நிகழ்வு வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கார். நம்ம வரலாறு என்பது வெறும் பெருமை பேசுவதற்கு மட்டுமல்ல, வரலாறு என்பது வழிப்படுத்துவதற்கு. நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி தெரியாதுன்ற இடத்துல இல்லவே இல்லைன்னு சொல்லக்கூடாது. இப்போ இந்த நிகழ்வில் இந்த நூல் பற்றி பதிவு, அனைவரும் இந்த நூலை வாங்கி படிங்க. இந்த நூல் வந்து வடிவமைப்பு பண்ணியிருக்காங்க எம் மாரிஸ், அட்டை சந்தோஷ் நாராயண், அச்சாக்க மணி ஆப்செட், முதல் பதிப்பு 2016. இந்த நூல் வந்து ரொம்ப முக்கியம். என்னென்னா இந்த நூலில் தான் ஒரு நிகழ்வை அழகாக ஒரு பொன்னியின் சூழல் போனி துன்பமாக கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஞானி நமனி வெளியீடு இந்த நூல் வந்திருக்கு. என்னுடைய எழுத்தாளர் நண்பர் வெண்ணிலா இந்த நூலை வடிவமைப்பில் மிக முக்கிய பண்ணுவாங்க. இந்த நூல் வந்து பேராசிரியர் டாக்டர் ராஜேயனுக்கு வந்து சமர்ப்பிப்பாங்க. அவர் தான் வந்து இந்தியா வரலாற்றை தமிழகத்திலும் தொடங்க வேண்டும் என்று குரல் கொடுத்தவர். இது ஒரு அழகான ஒரு கதை கட்டமைப்பு. 1780 வெள்ளாச்சியார் வென்ற பிறகு மருது பாண்டியருடைய கையில் அவங்களுடைய நிர்வாகம் வந்த பிறகு அவங்க எப்படி வந்து கட்டமைக்கிறாங்க, எப்படி வந்து ஆங்கிலேயர்களுடைய அடக்குமுறையை ஒடுக்குவதற்காக பண்ணுறாங்க. இந்தியாவிலேயே முதல் முறையாக பூனாவிலிருந்து நாங்குநேரி வரைக்கும் ஒரு மிகப்பெரிய போராட்ட குழுவை உருவாக்கி அவங்க பிரிட்டிஷ்காரங்க கதி கலங்கிற மாதிரி திருச்சியில் ஸ்ரீரங்கத்தில் எப்படி வந்து அந்த ஜம்புத்தீவு பிரகடனம் கொடுக்குறாங்க, இதெல்லாம் நமக்கு தெரியணும். ஏன்னா நீங்கள் ஒரு மொழியை தூக்கி பிடிக்கிறீங்க, அந்த மொழி வருவதற்கான பின்புலம் எப்படி இருந்தது, எத்தனை உயிர்களை அழித்தாங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். இதில் ரொம்ப மனசு இன்னைக்கு காலையிலேருந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு. என்னால் நாம் வந்து தமிழருடைய உலக வரலாறு தேடுறோம், ஆனால் தமிழ்நாட்டில் இருக்க வரலாறே நமக்கு தெரியாமல் இருக்குமே. நான் எங்கேயோ மலேசியா அக்கறை சீமையில் இருக்கக்கூடிய தமிழ் வரலாறு, தாய்லாந்தில் இருக்க வரலாறு, பர்மாவில் இருக்க வரலாறு, இந்தோனேஷியாவில் இருக்க வரலாறு, கொரியாவுக்கு போன முதல் பெண் இளவரசி வரலாறு, ஜப்பானுக்கு போன ஐஐ வரலாறு, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, கனடா போன்றத்தில் தமிழ் வரலாறு, ஆப்பிரிக்காவில் வந்து தென் அமெரிக்காவில் வந்து ஈஜிப்த் வரைக்கும் வரலாறு தேடிட்டே இருக்கிறப்ப இந்த கடந்த 6 மாதங்கள் இந்த தனிமைப்படுத்தல் இந்த மட்டத்தில் நம்ம வரலாறு சார், தமிழ்நாட்டுடைய 38 மாவட்டங்களுடைய ஒவ்வொரு வரலாறும் உங்களுக்கு தெரியும். மயிலாடுதுறை தனி மாவட்டமாக பிரிக்கிறப்ப அந்த கடைசி கட்டத்தில் என்னுடைய குரல் கூட ஒழிச்சது, அது என்னுடைய சில மேற்பார்வை கூட நடந்தது. அப்படி இருக்கிறப்ப இந்த மாநிலம், அதாவது ஒரு புறம் 1076 கிலோமீட்டரு கொண்ட கடற்கரை, மறுபுறம்
மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் அரணாக கொண்டு இறங்கும் தமிழ்நாடு. 1802 மெட்ராஸ் பிரசிடென்சின்னு ஆரம்பிக்கப்பட்ட தமிழ்நாடு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய தன்மையை இழந்து மெட்ராஸ் ஸ்டேட்டுன்னு வந்து அதுக்கப்புறம் 1969 தமிழ்நாடுன்னு வருது. இப்பேற்பட்ட ஒரு தமிழ்நாடு. இன்றைக்கும் ஒரு 17 ஆற்றுப்படுகையில் கொண்ட தமிழ்நாடு. இது வைகை ஆற்றங்கரையில் நடந்த நிகழ்வு. வைகை இங்கே இருக்க சிவகங்கை, சிவகங்கை வந்து ராமநாதபுரத்துலேருந்து தனியாக உருவாக்கப்பட்டு சசிவர்ண தேவருடைய ஆட்சியில் வந்து பின்பு முத்துவடுகு. அப்போ இந்த காலத்தில் இந்த தமிழகம் எந்த அளவுக்கு வளமாக இருந்தது, தமிழ்நாட்டை நோக்கி எத்தனை ஐரோப்பியர்கள் இங்கே இருந்தாங்க. ஒரு புறம் 1492 வந்த போர்ச்சுகீஸில் ஆரம்பித்து டச்சு, ஃப்ரெஞ்சு, ஜெர்மன், ஹாலண்டு எல்லாம் வந்து 1609 வந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் அவங்க கொண்டு வந்த அவங்க பேசுகிற ஆங்கில மொழி. இந்த காலகட்டத்தில் தான் இன்றைக்கி நீங்கள் பேசக்கூடிய ஆங்கிலம் வடிவமைக்கப்பட்டது. நீ நல்லா கவனித்து பாருங்கள், 1750 முன்னாடி இப்போ பேசுகிற ஆங்கிலம் கிடையாது. அது கிரேக்கமும் லத்தீனும் கலந்த ஆங்கிலம். எப்போ ஆங்கிலேயர்கள் ஒரு 100-150 வருடம் உலகம் முழுக்க சுற்றி உலகத்தில் உள்ள பல மொழிகளை தன்னோடு கையாண்டு மோஸ்ட் பாரோடு வேர்ட்னு சொல்லுவாங்க, அதை கொண்டு ஒரு மொழியாக உருவாக்கி தன்னை வந்து ஒரு உலக மொழியாக்கிய பிம்பத்தை ஏற்படுத்தியது. ஆனால் இப்போ கூட தமிழர்கள் தன்னுடைய தாய்மொழியை இழந்து ஆங்கில மோகத்தில் அலையிறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த 500 பேர்கள் ஒரு நாளில் தூக்குப்படப்பட்ட நிகழ்ச்சி படிங்க, இந்த 1701 நூலை வாங்கி படிங்க, நிச்சயமாக ஒரு தாக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். இதில் ரொம்ப முக்கியம்னா இவர் எழுத்து நடை, முனைவர் ராஜேந்திரனுடைய எழுத்து நடை. அப்படி படிக்கிறப்ப நம்ம அந்த காலத்துக்கே போயிடும். அந்த நிகழ்வுகளை நம்ம வந்து ஒரு ஊடக மாதிரி பார்த்துட்டு இருக்க ஒரு தன்மைக்கு வந்துடும். அதே சமயத்தில் ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சி 1857 இந்தியாவுடைய முதல் போராட்டம் சொல்லி நம்மளை வந்து திசை திருப்புற இந்திய நாடு இன்றைக்கும் ஒரு இரட்டை மனப்பான்மை வச்சுருக்கு. விந்திய மலைக்கு கீழே இருக்க இந்தியா வந்து தொடவே இல்லாத மாதிரி அவங்க நடந்துகிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் இந்திய வரலாறு இந்திய வரலாற்றின் துவக்கமான தமிழர்களேருந்து தான் துவங்கணும். அதே சமயத்தில் தமிழகம் என்பது இந்தியாவின் வேராக இருக்குது. இந்த பகுதி தான் உலக மக்களை இங்கே வர வச்சது. ஆங்கிலேயர்கள் நேரடியாக அவங்க வந்து டெல்லிக்கு போகல, அவங்க எல்லாம் தமிழகம் வந்து கல்கத்தா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குஜராத் பக்கம் போய் அதுக்கப்புறம்தான் டெல்லிக்கு போகிறாங்க. அப்போ இது போன்ற விஷயங்களை நம்ம எல்லாரும் மனசில் பதிகிறோம். திப்பு சுல்தான் வரலாற்றை பற்றி தெரிந்த நமக்கு, ஹைதர் அலி வரலாற்றை பற்றி தெரிந்ததுக்கு, நமது வேல்நாச்சியார் அவருடைய அரண்களாக இருந்த மருது பாண்டியருடைய வரலாறையும் தெரியணும். அப்போ நூல்கள் படிக்கணும். இப்போ நான்லாம் சிறு வயதில் விழுப்புரத்தில் வளர்ந்த காலத்தில் 1ஆம் வகுப்புலேருந்தே நூலகம் போகிற பழக்கம் வந்தவன். நிறைய நூல்கள் அப்போ இருக்கக்கூடிய வாண்டு மாமா, கோகுலம், அம்புலி மாமா பல நூல்கள் படித்தவங்க. அதுக்கு தொடர்ந்து வரலாற்று கதைகளை படித்தவங்க, சாண்டில்யன், கோவிமணி சேகரன் போன்ற பலருடைய நூல்களையும், கல்கி விக்கிரமன் போன்ற பல நூல்களையும் படித்தவங்க. ஆனால் அவ்வளோ படித்து ஒரு புதினமாக பார்த்து நமக்கு நடந்த ஒரு வரலாறு, அதாவது பதிவு செய்யப்பட்ட வரலாறு. இப்போ கூட கன்சாலிடேஷன் ஆஃப் பிரிட்டிஷ் டாக்குமெண்ட்ஸு சென்னை ஆர்கேவில் நாங்கள் பார்த்தப்ப நம்ம ஸ்ரீராமுக்காக கூட இயங்குறப்ப ரொம்ப வியப்பாக இருந்தது. இது ஒரு தொடர்ச்சி தான். இன்றைக்கி உலகம் முழுக்கும் இருக்கக்கூடிய எங்கள் தென்புலத்தார் குழு, இன்றைக்கி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எங்கள் ஐஐ குழு, இப்போ அண்மையில் இந்த COVID-19 உருவான எங்கள் இளந்தமிழர், இது எல்லாம் உருவாததுக்கு காரணம் சிவகங்கை சீமை. சிவகங்கை சீமையில் நடந்த வரலாறு, எப்படி வேல்நாச்சியார் 8 வருடம் போராடி உடையால் கூறால் படையை கட்டமைச்சு மருது பாண்டியர் துணையோட சிவகங்கையை கைப்பற்றி அதுக்கப்புறம் வந்து 16 வருடங்கள் உயிர் வாழ்ந்து இறந்தாங்க. அப்போ இந்த கதையெல்லாம் நமக்கு தெரியாமல் நம்ம எப்படி வந்து ஒரு ஆங்கில முகம் வரலாம், ஒரு ஆங்கிலம் என்பது இன்று நம்முடன் ஊடுருவிப்பதற்கு இது போன்ற விலைகள், எத்தனை பேர் இறந்துருக்காங்க, எத்தனை பேர், எத்தனை இடங்கள், என்னென்ன கொடுமைகள், என்னென்ன ஒரு தாண்டவங்கள் நடந்து இன்றைக்கி ஒரு ஆங்கிலம்ன்று தமிழர் மனசில் நிலைச்சிருக்கிறதுக்கு காரணம் இது போன்ற நிகழ்வுகள். அதை நீங்கள் உணர்ந்துக்கோங்க. அதனால் தாய்மொழியில் சிந்திங்க. தாய்மொழியில் சிந்திப்பதன் மூலமாக அறிவாற்றல் வரும். உங்களுக்கு தெரியும், ஒரு தந்தை வயிற்றில் 65 நாள் உருவார கரு, தாய் வயிற்றில் சேர்ந்து அந்த கருடும் சேர்ந்து 3 மாதம் வளர்ந்த பிறகு இந்த குழந்தைக்கு இதயமெல்லாம் வந்த பிறகு 7 மாதம் வரைக்கும் அந்த குழந்தையை உள்வாங்குவதுதான் ஒரு குழந்தையுடைய குணமாக அமையுது. அப்போ அந்த குழந்தையை உள்ளே உள்வாங்கின எம்பேடாக இருக்கக்கூடிய ஒரு மொழி, அந்த மொழியை தாய்மொழின்னு சொல்கிறோம். அந்த மொழியை வந்து உள்வாங்கி வளர்ந்தால் தான் உங்கள் அறிவாற்றல் வளரும்.
நீங்கள் பிறந்த உடனே குழந்தைய வந்து எல்கேஜியில் போட்டு அது முழுக்க முழுக்க ஆங்கிலம் வந்து திங்க் இன் இங்கிலீஷ்னு சொல்லி அந்த குழந்தைய வளர்க்குறப்ப அந்த குழந்தைக்கு அறிவாற்றல் வரும். அந்த குழந்தைக்கு என்ன அறிவாற்றல் வரும்னா, அந்த குழந்தைக்கு தொழிலாளியாக இருக்கக்கூடிய தன்மை தான் வரும். அந்த குழந்தைக்கு தொழில் முனைவராக இருக்கக்கூடிய தன்மை வராது. இந்த கோணத்தில் இந்த நூல் அணுகுங்க. ஏன்னா நினைவூட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் வீட்டில் சில நேரத்தில் அமைதியாக இருப்பேன். அப்போ அமைதியாக இருக்க சிந்திக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த கதைகள் படிக்க ஓடிக்கிட்டு இருக்கும். இப்போ உண்மையில் இன்றைக்கி இந்த படித்த உடனே மறுபடியும் பல தடவை படிச்சிருக்கேன். நண்பர் முனைவர் ராஜேந்திர பேசுகிறேன், அவர் பல நிகழ்வுகள் பகிர்ந்துக்கிட்டாரு. இப்போ கூட இந்த நூலுடைய தொடர்ச்சியாக காலாபாணின்ற ஒரு நூலை எழுதுகிறேன். அந்த நூலில் வந்து முத்து வடுகுன்னு சொல்லக்கூடிய துரைசாமி நாடு கடத்த அப்புறம் என்ன நடந்தது, அந்த மலேசியாவுக்கு போகிற 80 நாள் பயணத்தில் என்ன நடந்திருக்குன்றதை அவர் பதிவு செய்ய சொல்கிறாரு. ஒரு நல்ல எழுத்தாளர், நல்ல ஆய்வாளர், பல நிகழ்வுகள் உள்வாங்கிறவர். இப்போ இந்திய ஆட்சி பணியிலேருந்து ஓய்வு பெற்ற பிறகு நிறைய இயங்குறார். எனக்கு கிடைத்த இந்திய ஆட்சி பணி நண்பர்கள்லாம் ரொம்ப திறவாய்ந்தவர். ஒரிசா பாலகிருஷ்ணன், அவர் வந்து இடப்பெயராய்வு, அதே மாதிரி உலக வரலாற்றை முழுமையாக புரிஞ்ச முனைவர் சந்தான கோபாலன், இவிஆர் சந்தான கோபாலன், இவங்கெல்லாம் இருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு தான் நான் வந்து என் பேரை வந்து அந்த கையப்பட்டில் போகிறப்ப முதல்ல வந்து அப்பா பேரை வந்து ஆங்கிலத்தில் போட பழக்கம், எஸ் தமிழில் பாலசுமணியன். இப்போ நான் ஆங்கிலத்தை விட்டுட்டு முழுக்க தமிழில் தான் எழுதுறேன். அதாவது சிவ பாலசுமணி ஆ நேர், என்னுடைய குருதி வகையை கூட நான் தமிழில் தான் எழுதுறேன். அது காரணம், ஒரு மொழியை கொண்டு வருவதற்கான துரோகங்கள் ஏற்கனவே இருந்த மொழி. சொல்லுவாங்க, நம்ம ஊரில் ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரி விளையாடுச்சு. அந்த மாதிரி நம்முடைய இயல்புத்தன்மையை பாதித்து, நம்முடைய பொருளாதார சூழலை பாதித்து, நம்ம ஆட்டங்கரை நாகரிகத்தை மறக்கடிச்சு, நம்முடைய உலக வரலாறை மறக்கடிச்சு ஒரு ஆங்கில மொழி கொண்டு வந்து அந்த ஆங்கில மொழி தான் நீங்கள் 50,000 பணத்தை கொடுத்து ஒரு குழந்தைய சேர்க்குற அளவுக்கு இருக்கிறோம். இப்போ ஒரு தாய்மொழி பட்டது அவசியம். அதுக்கு இந்த மாதிரி நூல்கள் படிங்க. தயவுசெய்து இந்த நூல் மலேசியாவோட சிறந்த நூலுக்கான விருது பெற்றது. ஆனால் தமிழகத்தில் இன்னும் கவன ஈர்ப்பு வரலை. அக்டோபர் 24 மருது பாண்டியரை தூக்கிலேற்ற நாள், இந்திய வரலாற்றிலே 500 பேர்களை ஒரே நாளில் தூக்கிட்டு இருந்தால், அதுக்கு முன்னே பின்னே நிறைய பேர் தூக்கிட்டு நாள். அதனால் அடுத்த 12 நாளில் இந்த 1800 நூலை வாங்கி படிங்க. உங்கள் மனசில் ஆங்கில முகம் ஒளியும். நன்றி, வணக்கம்.